அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நலமா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல நன்றாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நானும் கார்த்திகா உங்களுக்காக இந்த பதிவை எனக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்க நலமாக இருக்கின்றேன். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு இந்த பதிவுன்னு சொல்லலாங்க. அம்பாவை பத்தி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்காக ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, நேரடியாக பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து காட்சி கொடுத்த தரிசனத்தை வந்து உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பதிவுன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய்சிலிருந்து போகக்கூடிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நான் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன், சில சமயங்களை பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அனுபவம் ரீதியாக பார்த்தீங்கன்னா உணர்ந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் வந்து நம்பவே முடியலன்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய இரு கண்கள் மட்டும் பத்தாதுன்னு சொல்லலாங்க இந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கறதுக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமியாக இருக்குது. வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அந்த வராகி அம்பாளுடைய ஆலயங்களுக்கு ஒரு முறை சென்று வந்தால் கூட போதும்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர, மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் குறையன்னு சொல்லுவாங்க. அப்படி வருஷத்தில் ஒரு முறை ஆலய தரிசனம் வராகி நிச்சயம் நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும் பொழுது உணர்வீங்க தானாகவே அம்பாளுடைய இந்த திருமேனி கோலத்தை வந்து நீங்கள் பார்க்க காண கண் கோடி வேணும் அப்படின்ற ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க. அதாவது நாளைக்கு தேய்பிரி பஞ்சமி, நாளைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பஞ்சமி திதி அப்படின்னாலே இரவு 8 மணிலிருந்து 9 மணி அந்த ஒரு மணி நேரத்தை தவற விடாமல் நீங்கள் தீபங்கள் ஏற்றி வைத்து, முக்கியமாக தேங்காய் தீபம், மருதாணி இலை தீபம்லாம் ஏற்றி வைத்து அம்பாவை வந்து வழிபாடு செய்து தரிசனம் பண்ணுங்க. நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தரிசனம் பண்ணி ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க, அவங்களோட இல்லத்தில் ஏற்றி வைத்த விளக்கில் பார்த்தீங்கன்னா அம்பாவை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மெய்ஸ்லேருந்து போய் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து என் கூட ஷேர் பண்ணாங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். தான் மட்டும் இப்போ காணாமல் எல்லாரும் பார்க்கணும், அவங்க தரிசனம் அம்பாவை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. அவ்வளோ பார்க்கவே அப்படியே மெய்ஸ்லேருந்து போயிடுச்சிங்க. நீங்களும் பாருங்கள், நான் உங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டேன், பார்த்தீங்கன்னா அம்பாவோட ஸ்வரூபம் அவ்வளோ அழகாக தெரியுது, அம்மா தாயே வராகின்னு சொல்லி கையெடுத்து நானே வந்து வணங்கிட்டேன் அவங்கள. பாருங்கள் இந்த தீப ஒளியில், அதாவது ரெண்டு கண்ணு, அந்த ரெண்டு மூக்கு இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். என்னால் அதை சொல்லி வர்ணிக்க கூட முடியல. அம்பாளுடைய உருவ அமைப்பு சொல்ல சொல்ல வார்த்தையே எல்லாரும் மெய்சிலிருந்து போகுது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கையெடுத்து மறக்காம கமெண்ட்ஸில் உங்களுடைய வாராகியே ஜெய் வாராகி ஓம் ஸ்ரீம் வாராகின்னு சொல்லி அம்பாள்கிட்ட அவங்க நினைக்க மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன குறை இருக்கோ அதை அம்பாள்கிட்ட நினச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சி கமெண்ட்ஸில் எழுதுங்களேன். அது அது ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எழுதி நிறைய பலன் பெற்றதாக சொல்லியிருக்கீங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு செய்கிறத காட்டிலுமே பார்த்தீங்கன்னா மனசார வந்து உருகி பேசும்பொழுது அதற்கான ஒரு பலன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிடைக்கும். இதை க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ அற்புதமாக தெரியுது பாருங்கள். என்னமோ அப்படியே நிஜமாகவே அம்பாள் நேராக நிற்கிற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அற்புதத்தை பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து வராகியோட விக்கிரகம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமிக்கும் மலர்பிரை பஞ்சமிக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலில் வைத்து யாகம் பண்ணி அந்த யாகத்தில் வந்து அம்பாள்லாம் வச்சு நல்லா ஆவாகனம் பண்ணி அவங்களை வந்து நீங்கள் வீட்டில் நல்லபடியாக பிரதிஷ்டை பண்ணி அவங்களுடைய அருள் பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அம்பாள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அருள் பாலிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் அது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டு வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கோங்க. பூஜை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கப்படுது. இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையால் அந்த அம்பாள் தான் நாங்கள் வச்சு ஆவாகனம் பண்ணி தரோம் உங்களுக்கு. பாருங்களேன் அவ்வளோ பிரம்மாண்டாக காட்சி அளிப்பாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி ரொம்ப விதவிதமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிசயத்தை காமிச்சிட்ருக்காங்க. மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வராகியை பற்றி நான் நிறைய சொற்பொழிவுகளாகவும் கொடுத்துட்ருக்கேன். அதே நேரத்தில் நிறைய பரிகாரங்களாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வராகியை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கி தான் வச்சு பூஜை செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் கூட நம்ம ஏற்றி வச்சு அம்பாள் அந்த இடத்துலையே மனசில் நிறுத்தி நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னாலே அவ்வளோ மகிழ்ச்சி. இப்போ நாளைக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் பஞ்சமியும் வளர்பிரையில் பஞ்சமியும் வருது. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பார்த்தீங்கன்னா 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே அம்பாளுக்கு ஒரு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா பானகமோ கற்கண்டோ வச்சு அவங்களுக்கு தீப தூப ஆரத்திலாம் காமிச்சிட்டு மனசில் அம்பாளை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியாகும். இதுவரை இருந்த எந்த பிரச்சனையும் சரி, இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்றத மனசில் நீங்கள் நினைத்துட்டு அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸ்ரீம்ன்ற இருவரி வார்த்தை இருக்கு இல்லைங்க, இது வார்த்தைன்னு சொல்லக்கூடியது, மந்திர சக்தி பொருந்திய மந்திர வார்த்தைன்னு தான் சொல்லணும். வாராகி சித்தர் வந்து அருள் பாலித்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீம்ன்ற மந்திரத்தை. இந்த மந்திரத்தை மனசார நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கொடுத்து ஒரு 11 முறை எழுதுங்க. 108 முறை பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய அந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ சமயம் கிடைக்குதோ அப்போல்லாம் எழுதிட்டு மனசில் வந்து அம்பாள் வந்து வீட்டில் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும், உங்களது கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு வழி வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த பதிவு நான் எனக்கு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்ற நண்பர்கள் கூட பகிர்ந்துக்க மறக்காதீங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. என்ன நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்காக பல விதங்களில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.